தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இதுவரை காலமும் நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனா அந்த ஒவ்வொரு படமுமே தான் சொல்ல வந்த கதையை சரிவர சொல்லியிருக்கா ரசிகர்கள் மனதுல அந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டா சில படங்களை தான் நம்ம சொல்லலாம் அதையும் தாண்டி சொல்ல வந்த கதையை சரியான திரைக்கதையோட சரியான விஷயமா ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு டீமோட நல்ல டெக்னீசியன்ஸோட கொண்டு வந்து ரசிகர்கள்ட்ட சேர்க்கறது அப்படின்றது ஒரு சில விரல் விட்டுணக்கூடிய இயக்குனர்கள் தான் தமிழ் சினிமாவில செய்திருக்காங்க அப்படியான இயக்குனர்களை வந்து காலம் கடந்து நம்ம பாராட்டுறோம் கொண்டாடுறோம் அதுல கண்டிப்பா மணிரத்னம் கே பாலச்சந்தர் ஷங்கர் இப்படி பல இயக்குநர்களை நாம சொல்லிட்டே போகலாம் அப்படி மணிரத்னமுடைய லைஃப்ல அவருடைய கேரியர்ல வந்த ஒரு பெஸ்ட் படம் என்ன அப்படின்னு கேட்டா கன்னத்தில் முத்தமிட்டார்

மணிரத்னம் இந்த படத்துல ஈழ பிரச்சனையை எப்படி எடுத்திருப்பார் அப்படின்ற பல கேள்விகள் மீடியாக்கள்ல அதிகமாக விமர்சிக்கப்பட்டது அதிகமாக பேசப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படம் வந்த டைம்ல வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த படத்துல கண்ணத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிற டைட்டில் வச்சப்போ இது வந்து கன்னத்தில் முத்தமிட்டாள் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு தொக்கு வைக்கிற விஷயமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விஷயமா கன்னத்தில் முத்தமிட்டாள் தான் நிறைய பேர் வச்சிருந்தாங்க பாரதியார் கவிதைகளை படித்தவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த கண்ணத்தில் முத்தமிட்டால் அப்படின்றது ஒரு விகுதியாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் அது சின்ன லானா வரும் அப்படின்றது பாரதியார் கவிதைகளை படித்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த டைட்டில் வந்து பாரதியார் கவிதைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு ஜோடி ஒரு சிறுமியை தத்தெடுக்கிறாங்க ஒரு அகதி முகாம்ல இருந்து இந்தியாவில் இலங்கையை சேர்ந்து ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறாங்க தத்தெடுத்து அவங்க வளர்த்துட்டு வரும்போது அந்த பிள்ளையினுடைய ஒன்பதாவது வயசுல ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றாங்க அதாவது நீ வந்து தத்தெடுத்த பிள்ளை நாங்க உங்களுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட அவங்க சொல்றாங்க அந்த பிள்ளைகிட்ட இதை எந்த வயசுல சொல்லணும் அப்படின்றத இந்த பேரண்ட்ஸ் வந்து ஆரம்பத்துலயே முடிவு பண்றாங்க ஒன்பது வயசுல இந்த பிள்ளைக்கு இந்த உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இதுக்கு வந்து தாத்தா கொஞ்சம் உடன்படாம இருக்காரு அந்த தாத்தா தான் இந்த அகதி முகாம்ல வந்து பொறுப்பா இருக்கிறவர் இந்த படம் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மாதவன் சிம்ரன் ரெண்டு பேருமே திருமணம் முடிக்கிறதே இந்த குழந்தைக்காக தான் அப்படின்றது இந்த படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பொதுவா தமிழ் சினிமா எடுத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து காதலிச்சு அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இல்ல அவங்க ஒரு குழந்தைய தத்திருப்பாங்க அந்த குழந்தையை நோக்கி அந்த குழந்தையை சுற்றி அந்த கதை நகரும் ஆனா ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ண ரெண்டு ஜோடிய பத்தின ஒரு படம் தான் இந்த கண்ணத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற படம் அமுதாவும் அவளும் அப்படின்ற சுஜாதாவினுடைய ஒரு மிக பிரபலியமான நாவல தலைவி தான் இந்த படம் எடுக்கப்பட்டது இந்த படத்துக்கு அவங்க நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சு வச்சிருந்தாங்க அதுல முக்கியமான ஒரு டைட்டில் என்னன்னா குடை இந்த குடை இந்த படத்துல நிறைய காட்சிகள்ல வரும் நிறைய இடத்துல வரும் இந்த குடையும் இந்த படத்தினுடைய கதையும் எப்படி ஒரே கோட்ல சேருது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு இன்னும் ஒரு டைட்டில் வந்து அவங்க நாமினேட் பண்ணாங்க என்ன அப்படின்னா மஞ்சள் குடை அப்படின்ற டைட்டில் ஆனா சில காரணங்களால இந்த மஞ்சள் குடை அப்படின்ற டைட்டில் அவங்களால வைக்க முடியாம போச்சு அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு டைட்டிலா இந்த கண்ணத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற டைட்டில் இவங்க வச்சாங்க இந்த படத்துல பல காட்சிகள் இலங்கையில படமாக்கப்பட்டது மாதிரி இருக்கும் ஆனா இந்த படத்தை வந்து அவங்க இலங்கையில படமாக்கல இந்தியாவினுடைய பல இடங்கள்ல வந்து இந்த படத்தை படமாக்கி இருந்தாங்க இந்த படத்துல ஒரு பாடல் வரும் சிங்கோரை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும் சிங்கள வார்த்தைகள் எல்லாம் வார ஒரு பாடல் இந்த பாடல்ல வர சிங்கள வார்த்தைகளை எழுதினது யார் அப்படின்னா நம்மளோட இலங்கையினுடைய மூத்த அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத் பி எச் அப்துல் ஹமீத் தான் இந்த சிங்கள வரிகளை இந்த பாடல் எழுதியிருந்தாரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும் சுர்லதா பாடிய ஒரு பாடல் அந்த பாடல்ல காட்டுற இலங்கையை எப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா கேமராமேன் மட்டும் இலங்கைக்கு வந்து அவர் இலங்கையை சுற்றி அதாவது கொழும்புல வந்து ஷூட் பண்ணிட்டு போய் அதுக்கு பிறகு இந்தியாவில் மாதவனும் அந்த பிள்ளையும் சிம்ரனும் போய் சுத்துற மாதிரியான சீன்ஸ் எடுத்து அது ரெண்டையும் மேர்ச் பண்ணி கொழும்புலேயே இவங்க இருக்கிற மாதிரியாக ஒரு அழகான ஒரு படமாக்கத்தை இந்த படத்துல மணிரத்னம் செஞ்சிருப்பார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் நாற்பது விருதுகளை பெற்றது அப்படின்றது இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த படத்தோட பல காட்சிகள் ரொம்பவே அழகா இருக்கும் மனசுக்கு நெருக்கமா இருக்கும் இந்த படம் வரும்போது எனக்கு ஒரு பத்து பதினோரு வயது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனாலும் இந்த படம் அந்த நேரத்துல தந்த அனுபவம் ரொம்ப பெரியது இந்த படத்தை விளங்குற அளவுக்கு அப்போதே மெச்சூரிட்டி இல்லாட்டியும் கூட இப்போ திரும்ப அந்த படங்களை போட்டு பார்க்கும்போது இந்த படம் சொல்ற பல மெசேஜஸ் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பேரண்ட் அல்லது கார்டியன் ஒரு பிள்ளை மேல எப்படியான பாசத்தை வைக்கணும் ஒரு பிள்ளையின் உரிமை தனக்கான பயாலஜிக்கல் மதர் யாரு அப்படின்றத கொள்றது அந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களை ஒரு பிள்ளைக்கு எந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல சொல்லணும் இப்படி பல விஷயங்களை இந்த படம் பேசுது இக்குடைக்கும் இந்த படத்துக்கும் எப்படியான தொடர்பு வருது அப்படின்னா இந்த படத்துல பல சீன்ஸ்ல ஒரு குடையை காட்டிட்டே வருவாங்க அந்த பிள்ளையினுடைய தாத்தாவா இருக்கலாம் இல்ல இந்த படத்தினுடைய பல காட்சிகள்ல ஒரு குடையை வச்சிருக்கிற மாதிரியான காட்சிகளை காட்சி அமைச்சிருவார் மணிரத்னம் இதுக்கான காரணம் இந்த படத்தினுடைய ஒரு சீக்ரெட் கோடா தீமா இந்த குடை போயிட்டு அப்படின்றது வந்து ஒரு நிழல் ஒரு ஷெல்டர் அல்லது குடைக்கு கீழே எல்லோருமே அடைக்கலம் புகலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடைக்கலம் சம்பந்தமான அடைக்கலம் அப்படின்ற தீமை வச்சுதான் இந்த படத்தினுடைய கதையை உருவாக்கியது அப்படித்தான் இந்த படமும் வெளிவந்தது இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலையும் சரி சில பாடல் வரிகள்லையும் சரி இந்த படத்துல அந்த பிள்ளை எனக்கு உரிமையான பிள்ளை இல்லை அப்படின்றத வந்து உட்புத்திட்டே வந்திருப்பாரு மணிரத்னம் அதுக்கு ஏற்றா போல ஒரு வரியையும் வைரமுத்து இந்த பாட்டில் எழுதியிருப்பாரு இப்போ வைரமுத்து சின்மை அப்படின்றது ஒரு விமர்சனமா போயிட்டு இருக்கு வைரமுத்து மேல சின்மை வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஆனா வைரமுத்து வரிகள்ல சின்மையை பாடின அந்த நெஞ்சில் ஜில் என்ற பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடலுக்கு தேசிய விருது கூட வைரமுத்து கிடைச்சிருந்தது இந்த பாட்டுல ஒரு வரி வரும் மரணம் மீன்ற ஜனனம் நீ அப்படின்ற ஒரு வரியை வைரமுத்து அழகா எழுதியிருப்பாரு மரணம் மீன்ற ஜனனம் நீ அப்படின்னும் போது ஒரு அழிவுல இருந்து ஒரு ஒரு இருந்து பிறந்த உயிர் உயிர் அந்த வந்து இப்போ எங்கள்ட்ட இருக்கு அப்படின்றத கொண்டாடுற விதமா அந்த ரெண்டு வரியிலேயே அந்த எழுதி எழுதியிருப்பாரு வைரமுத்து வைரமுத்து ஒரு மகா சிறந்த கவிஞர் ஒரு கவி பேரரசு அப்படின்றதுக்கு சில பாடல்கள் எப்பவுமே உதாரணமாக இருக்கும் அப்படியான பாடல்கள்ல முக்கியமான ஒரு பாடல் இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் ஒரு தெய்வம் தந்த பூவி அப்படின்ற பாடல் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்துல பல சீன்ஸ்ல வந்து கண்ணத்துல முத்தமிடுற சீன்ஸ் இருக்கும் அதாவது கீர்த்தனா பார்த்திபனுடைய மகள் தான் இந்த படத்துல நடிச்சிருக்கிற குழந்தை கதாபாத்திரம் அவங்களுக்கு கூட சிறந்த சைல்டு ஆர்டிஸ்டுக்கான குழந்தை நட்சத்திரத்துக்கான விருது இந்த படத்துல கிடைச்சிருந்தது அவங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம் அவங்க ஸ்ரீலங்காவில இருக்கிற அந்த பேரண்ட்ஸா இருக்கலாம் இல்ல மாதவன் சிம்ரனா இருக்கலாம் இல்ல தாத்தா பேத்தி அக்கா தம்பி இப்படி எல்லா உறவுமே ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்துல இல்ல அன்பை வெளிப்படுத்துற சந்தர்ப்பத்துல முத்தமிடுற மாதிரி அதுவும் ஸ்பெஷலா இந்த கட்டிப்பிடி வைத்தியம் மாதிரி கண்ணத்துல முத்தமிடுற மாதிரி பல காட்சிகளை இந்த படத்துல மணிரத்னம் வச்சிருப்பாரு மணிரத்னத்தினுடைய மூவி மேக்கிங் உடைய டச் இந்த படத்துல ஒவ்வொரு காட்சியிலையும் நீங்க இப்போ பார்த்தாலும் உங்களால உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த அமுதாவை தேடி சுத்துற ஒரு சீன்ல அஹ் கடைசியில அமுதா கிடைச்சிருவாங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கிடைச்சிருவாங்க அந்த சீன்ல வந்து நீங்க இப்பவும் அந்த சீனை போட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அமுதா கிடைக்கும் போது அம்மா ஏதாவது திட்டலாம் அப்படின்ற மாதிரி முன்னுக்கு வரும்போது நடுவுல மாதவன் வருவார் மாதவன் வந்து அப்படியே அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு கொள்வாரு கண்ணத்தில் முத்தமிடுவாரு அதாவது ஒரு தாயினுடைய கோவத்தையும் தாண்டி ஒரு தந்தையினுடைய பாசம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காட்சியில மணிரத்னம் மிக அழகாக விளங்கப்படுத்தி அந்த பிள்ளையை கூட்டிட்டு வரும்போது இவருடைய மச்சான் அதாவது அக்காவினுடைய கணவர் வந்து சொல்லுவார் என்னன்னா ஏமா போன இனிமேல் அவள் அடிக்காதீங்க யாரும் அப்படின்னு சொல்லுவாரு அப்படி சொல்லும் போது மாதவன் ஒரு வசனம் சொல்லுவாரு அந்த வசனம் என்ன அப்படின்னா உங்க பிள்ளையை வளர்க்கறதுக்கு நாங்க எப்பயாவது சொல்லியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை கேட்பாரு ரொம்பவே ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு காட்சி அந்த காட்சி அவங்க கார்ல போற மாதிரி அந்த காட்சி இருக்கும் அந்த படத்தை பார்த்திருந்தீங்க அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா இந்த காட்சி கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் சுஜாதாவினுடைய வரிகளும் சரி சுஜாதாவினுடைய கதை அல்லது திரைக்கதையில அவர் கொடுக்கிற இன்புட்டும் படத்துல ரொம்பவே அழகா தெரியும் சுஜாதாவினுடைய இழப்பு சங்கருக்கு வந்து பெரிதாக சங்கருக்கு சுஜாதாவுக்கு முன்னான படங்கள் சுஜாதாவுக்கு பின்னான படங்கள் சொல்லி நீங்க பிரிச்சே பாக்கலாம் இந்த ஐ படம் அப்புறம் எந்திர டூ இப்படியான படங்கள்ல வந்து வசனங்கள் அவ்வளவு ஸ்பெஷலா இருக்காது ஆனா அதற்கு முந்தைய பழைய சங்கர் படங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுஜாதாவினுடைய வசனங்கள் ரொம்பவே ஷாப்பாகவும் படத்தினுடைய கதையையும் படத்தினுடைய கோரையும் ரொம்பவே அழகா சொல்ற விஷயமா இருக்கும் உதாரணமா நீங்க இந்தியன் படத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வசனம் வரும் அதாவது இந்தியன் தாத்தா அப்பா கமலஹாசன் வந்து இளைய கமலஹாசன் சந்துரு கிட்ட கேட்கிற ஒரு காட்சி என்னன்னா இன்ஸ்பெக்டருக்கு கலர் டிவி அப்பாவுக்கு பாசமா அப்படின்னு சொல்லி லஞ்சத்தை பணமா கொடுத்த இப்ப பாசமா கொடுக்க போறியா அப்படின்ற ஒரு காட்சி வந்து இந்தியன் படத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்படியான நட்சன்ற பல வசனங்களை வந்து நம்ம சுஜாதா எழுதக்கூடியவர் அமுதாவினுடைய அப்பா அம்மா வந்து கொஞ்சம் இன்டிமேட்டா இருக்கிற ஒரு காட்சி அந்த படம் தொடங்கும் போதே வார ஒரு காட்சியில நீங்க பாத்துருப்பீங்க அதுல வந்து உனக்கு யாரு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் அவங்க சில விஷயங்களை சொல்லிட்டு வருவாங்க கமல்ஹாசன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும்போது இது எல்லாத்தையும் கூட உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் போது அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணை அவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய முகத்துல வந்து பூசி கொள்வாங்க இது ஒரு சிம்பாலிக்கா மண்ணை எல்லாவற்றையும் கூட நாங்க வந்து ஈழத்தமிழர்கள் மண்ணை நேசிக்கிறோம் அப்படின்ற சொன்னீங்கன்னா சிம்பாலிக்கா இந்த படத்துல மணிரத்னம் காட்டியிருப்பாரு இந்த படத்தை பத்தியும் இந்த படத்தினுடைய பிளஸ் பாயிண்ட பத்தி நாம பேசும்போது கண்டிப்பா ரஹ்மான் பத்தி பேசியே ஆகணும் ஏன்னா இந்த படம் எடுக்கும்போது ரஹ்மான புக் பண்ணும்போது மணி மணிரத்னம் சொன்னதாக ஒரு செய்தி படிச்சிருக்கேன் அந்த செய்தி என்ன அப்படின்னா அஞ்சலி படத்துல இளையராஜா எப்படி ஃபீலிங்கை வெளிப்படுத்தி இருந்தாரோ அஞ்சலி படத்தினுடைய அந்த குழந்தை கதைக்கு வந்து இளையராஜா எப்படி ஒரு பிளேவரை சேர்த்து அதை விட பல மடங்கு இந்த படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஹ்மான் கிட்ட மணிரத்னம் சொன்னாராம் ஆனா அதுக்கப்புறம் மணிரத்னம் வந்து இந்த படம் வந்ததுக்கு பிறகு இந்த படத்தினுடைய ரிசப்ஷனை பார்த்துட்டு அஞ்சலியை விட பல மடங்கு இந்த மியூசிக் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாராம் உண்மைதான் இந்த படத்துல வந்து யுத்தத்தை காட்டணும் அதே நேரத்துல வந்து யுத்தத்தால ஏற்பட்ட வடுக்களை காட்டணும் பாசத்தை காட்டணும் இப்படியான பல விஷயங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு அழகான தீம்ல ரஹ்மான் இந்த படத்துல காட்டியிருப்பாரு இந்த படம் ஷூட் பண்ணும்போது மாதவனும் சிங்கானும் இன்னும் ஒரு படத்துலயும் ஜோடியா நடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டலி அகெயின் அனக்கன்ட்ராஸ்ட் ஒரு படத்துல ரொம்பவே அன்யோன்யமான ஒரு ஜோடியாக ஒரு பேரண்டா நடிச்சிருப்பாங்க இன்னொரு படத்துல வந்து அதற்கு நேர் எதிர்மாற ஒரு டிவோசி கப்பலா நடிச்சிருப்பாங்க அதாவது திருமண முறிவு ஏற்பட்ட ஒரு கப்பலா நடிச்சிருப்பாங்க பார்த்தாலே பரவசம் படம் வந்து இந்த படத்தினோட சேர்ந்து தான் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க இரண்டு படங்களுக்கான படப்பிடிப்பும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடந்தது அந்த நேரத்துல பாலச்சந்திரனுடைய இயக்கத்துல வந்து பார்த்தாலே பரவசம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க மணிரத்ன இயக்கத்துல வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ரெண்டு உணர்வுகளுமே ஒன்றே ஒன்று குறுக்க இருக்காத மாதிரி ரொம்பவே அழகாக மெச்சூர்டாக அவங்களுடைய நடிப்பு இருந்தது ஒரு ஜோடியா ரொம்பவே அழகா ஒரு பொறுப்புள்ள பேரண்டா இந்த படத்துல அவங்க நடிச்சிருந்தாங்க நான் இந்த வீடியோடைய ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சில படங்கள் உண்மையிலேயே ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் அவங்க என்ன சொல்ல வாராங்க அப்படின்றத சரியான திரைக்கதை மூலமாகவும் சரியான பின்னணி இசை மூலமாகவும் தேவையான விஷயங்களை மட்டும் சொல்லி எடுக்கும் போது அந்த படங்கள் காலம் கடந்து வாழும் அப்படி பல படங்கள் நம்ம வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நினைச்சாலும் சில புது படங்களை போட்டு பாக்குறத விட சில பழைய படங்களை பார்க்கும் போது நம்மளால பழைய உணர்வுகளை எடுக்கக்கூடிய அதே நேரத்துல பல புதிய விஷயங்களையும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால உணரக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியான சில படங்களை பத்தி தொடர்ந்தும் வீடியோக்கள் நம்ம பேசலாம் சோ இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த படம் உங்களுக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தியது இல்ல இந்த படத்தை வந்து திருப்ப பாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா அல்லது அண்மையில இந்த படத்தை நீங்க பாத்தீங்களா அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோல நல்ல கண்டென்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்